Hi guys, welcome back to Love Gaming Channel. So, in this video, we will talk about what we will talk about. We will talk about the Redeem Code. So, we will talk about the Redeem Code. We will talk about the Diwali music video. So, we will talk about the Redeem Code. We will talk about a leak update. That is, the Redeem Code is a leak update. We will talk about a confirm and official update. So, we will talk about the video. Skip the video. வாட்ச் பண்ணுங்க நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நண்பா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா தான் இந்த ரெடிம் கோடு பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க வந்து புதுசா வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும்போது அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். நம்ம போற ரெடிம் கோடு வீடியோ, ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வீடியோ, அப்டேட் வீடியோ எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்மளோட பாய் ஆப்ல வந்து ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்மிங் சூனில் வரப்போகிற பண்டல், ஓகேங்களா? ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் பண்டல் இதுதான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சிருக்கேன், பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஈவெண்ட் மூலிமா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வெப் ஈவெண்ட் மூலிமா வரப்போதும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் தான், வெப் ஈவெண்ட்னாலே டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் தான். ஸோ இந்த ரெண்டு பண்டல் எப்படி நல்லாயிருக்கா இல்லை நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமாவாசத்தை சொல்லுங்க மக்களே. நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை. ஸோ இந்த ரெண்டு பண்டல் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எப்படி இருக்குது, நல்ல ஒரு எஃபெக்டடாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமாவாசத்தை சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீட்டில் வரப்போது கம்மிங் சூன் சொல்லி போட்டுருக்காங்க. ஆனால் என்னைக்கு வரும், எப்படி வரும், எந்த மாதிரி வரும் தான் தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு வெப் ஈவெண்ட் மூலமா வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது என்ன வெப் ஈவெண்ட்டுன்னு தெரியல, ஓகேங்களா? ஸோ குடிசத்தில் வரும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் சும்மா மாஸ்க் காட்டுவீங்க, யார் யாரெல்லாம் எடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ, இந்த தீபாவளி ஆல் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் நடக்கும் போது 30-31 இது மூலிமா நமக்கு வந்து எதாவது ரிவார்ட் தருவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. நான் ரெண்டு வீடியோ மேக் பண்ணி போட்டேன், இது வந்து இந்த இதை பற்றி நம்மளுக்கு வந்து ஒரு லீக் வந்து ஒரு அப்டேட்மே கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீக் வந்து கிடச்சிருக்கு, உங்கள் ஸ்க்ரீனில் வச்சிருக்கேன், பார்த்துட்டே இருப்பீங்க. நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தீபாவளி ஆல் ஸ்டார் டோர்னமெண்ட் மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி போட்டிருக்கானுங்க, ஓகேங்களா? இது வந்து பார்த்தா கன்ஃபார்ம் கிடையாது, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு லீக் மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெடிம் கோடு மூலிமா வரப்போகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ஒரு போஸ்ட் வந்து பார்த்தா இன்ஸ்டாகிராமில் சும்மா வேற லெவலில் வைரல் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அஃபீஷியல் கிடையாது, ஜஸ்ட் வந்து பண்ண ஒரு லீக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த இமேஜ் வந்து கிடச்சிச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த தீபாவளி ஆல் ஸ்டார் டோர்னமெண்ட் ரிவார்டு எந்த மாதிரி கொடுப்பாங்களான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு கிடச்ச ஒரு இமேஜ் வந்து இதாச்சும் இதை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன், இதை பற்றி இன்னும் வேறு அப்டேட் எதுவுமே தெரில, கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னும் நாட்கள் இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அப்புறம் வந்துட்டிங்கன்னா நேற்று வந்து பார்த்தா தில் தோஸ்டி தீபாவளின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நேற்று நம்மளுக்கு வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து பண்ணால் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக போன தீபாவளி வந்து பார்த்தா அப்படி தான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி அதுக்கு சில மைல் ஸ்டோன்லாம் கொடுத்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்களாம். ஸோ அதே மாதிரி வந்து பண்ணால் இந்த வட்டம் நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று எல்லாருமே போய் பார்த்துருப்பீங்க, எப்போ நீ கன்ஃபார்மாக சொல்கிற இது மூலிமா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பத்தோடு இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் புத்திசாலியாக இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களாம் சில பல கேள்விலாம் கேட்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டீட்டெயில், அதாவது அதுக்கான ரீசன் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த ஹிந்தி யூடியூபர்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ ஹிந்தி யூடியூபர்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, இந்த மாதிரி ஒரு வீடியோ விட்டனே இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நோண்டி நொங்கு எடுத்துட்டானுங்க. மெசேஜ் பண்ணி ஏதாவது மெயில் ஸ்டோன் வச்சு நீங்கள் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுப்பீங்களா அப்படியா எப்படியா எப்படியோன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமா மெசேஜ் பண்ணி அவங்கள போட்டு வாங்கி அப்படின்னு சொல்லி எப்படியோ போட்டு வாங்கிட்டானுங்க. அதுக்கு கருணாக்காரங்க ரீப்ளை என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, வாட்ச் இட் டில் த எண்ட் ஃபார் எ பிக் சர்ப்ரைஸ். அதாவது இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு தெரியல, கண்டிப்பாக ரெடீம் கூட தான் இருக்கும். ஸோ அது கூட வந்து பண்ணால் இதே என்னால் நம்பமில்ல ப்ரோ, நீ என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டானுங்க ஹிந்தி யூடியூப்காரங்க, டே நீங்கள் வந்து வட்ட வட்டம் பார்த்தீங்கன்னா வட்ட வட்டமாக ரவுண்ட் அவுட்டுக்கு இருக்கீங்க, வாயிலே வட சுட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கமெண்ட் பண்ணானுங்க. அது மேலே வந்து பண்ணால் அந்த அஃபீஷியல் யூடியூபர்லாம் இருப்பாங்களே பெரிய பெரிய யூடியூபர்லாம், ஸோ அவங்கள வந்து மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கும்போது, ஸோ அவங்க கருணாக்காரன் கீழே என்ன சொல்லியிருக்காங்க பாருன்னா, ஜஸ்ட் வெயிட் ப்ரோ, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணால் பெரிய பிக்கஸ்ட் அதாவது பிக் சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அது மூலிமா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து பண்ணால் ப்ரூஃப் எதுவுமே காட்ட முடியாது, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த வீடியோ மூலிமா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ரூஃப் வந்து எதுவுமே காட்ட முடியாது. இது வந்து பண்ணால் 100% கன்ஃபார்ம் தான், ஓகேங்களா? ஆனால் பார்த்துட்டிங்கன்னா அதில் என்ன ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, எப்போ கொடுக்க
போறாங்க. இன்னும் அதை பத்தி நமக்கு வந்து ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல, ஆனா 100% வந்து கொடுக்க போறாங்கன்றது உறுதியாகி போச்சு. கண்டிப்பா நம்மளுக்கு இந்த தீபாவளிக்கு ரெடீம் கோடு உண்டு, ஓகேங்களா? உங்களுக்கு அந்த ரெடீம் கோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம லவ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும்போது அழுத்தி ஆள்ல போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம போற ரெடீம் கோடு வீடியோ, ஃப்ரீ வார் வீடியோ, அப்டேட் வீடியோ நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அப்படின்னா நீ போற ரெடீம் கோடு உடனுக்கு உடனே நீங்க வந்து போட்டு உடனே டக்குன்னு ஃப்ரீ வாட்ச் வாங்கி பாக்கெட்டுக்குள்ள போட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம், வெறித்தனமாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய்.